குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருஷம், உத்தராயணம், சிஷிர ரிது, பங்குனி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 11 ஏப்ரல் 2023. பஞ்சமி காலையில் 6:57 வரைக்கும் இருக்குது, அதன் பின் சஷ்டி. கேட்டை நட்சத்திரம் பகல் மணி 12:28 வரைக்கும் இருக்குது, அதன் பின் மூலம். சித்த அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வரியான் நாம யோகம், தைத்துல கரணம். இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ சஷ்டி, விரதம், பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். இன்றைய ஸ்ரார்த்த திதியம் பங்குனி மாதம் தேய்பிறை சஷ்டி. அகசு நாழிகை 30-34, தியாஜ்யம் நாழிகை 34-47, நேத்திரம் 2, ஜீவன் 0, மீனலக்ன இருப்பு நாழிகை 0, வினாழிகை 22. சூரிய உதயம் காலை 6:09, சூரிய அஸ்தமனம் மாலை 6:23. இன்றைய ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். மேஷராசியில் புதன் ராகு, ரிஷபராசியில் சுக்கரன், மிதுன ராசியில் செவ்வாய், துளாராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் சூரியன், குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று பகல் 12:29 சந்திர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா, இன்று மத்தியானத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. மனசில் ஒரு நல்ல வைராக்கிய எண்ணம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதை நம்மளால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்று பிறக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலங்களை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மத்தியானத்திற்கு மேலே சந்திராஷ்டமம் தொடங்குறது. ஆனாலும் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பல வகையிலும் யோகங்களை, அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. இன்றைய தேதியில் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, 2 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கறது. ஒன்று சூரியன், இன்னொன்று குரு. இருவருடைய பார்வையுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் வரப்போகிறார். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். மனதிற்குள் புதிய தெம்பு, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரம் வலிமை பெறும். தொழில் சார்ந்து அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு புதிய உத்வேகம், உற்சாகம் இன்று உங்களுக்கு ஏற்படும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த வகையிலும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். மனதிற்குள் ஒரு புதிய உத்வேகம், உற்சாகம் ஏற்படும். அனைத்து காரியங்களையும் திறம்பட நீங்கள் சமாளிப்பீர்கள். உங்கள் மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன்கள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாகன யோகங்கள் உண்டா. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்குள் புதிய உத்வேகம், உற்சாகம் ஏற்படும். எந்த விஷயத்திலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் நாம் எடுத்துனோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் குறையும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்திருந்து வந்த முடக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். நல்ல ஒரு ஒற்றுமை குடும்பத்தில் மேலோங்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துனோம்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வாழ்வில் வந்து சேரும். எல்லா வகையிலும் நல்ல விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கப் போகிறது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். மனதிற்குள் புதிய உத்வேகம், உற்சாகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். முக்கியமாக சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் யோக பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் புதிய உத்வேகம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு நல்லபடியாக நடைபெறும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணக்க நிலை அனைத்தும் விலகும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள். 2-3 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்று பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன்கள் நிவர்த்தியாகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்களை பெறுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்குள் இருந்து வந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய அனுகூலம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் அனுகூலத்தை கிடைக்கும். அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்று வெற்றி பெறும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பயணங்கள் இனிதான முறையில் உங்களுக்கு அமையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-5 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். வீடு மண்மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும். தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பல விதத்திலும் இருந்து வந்த சங்கட நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.